And now that you belong to Christ, you are a true children of Abraham. You are his, and God's promise to Abraham belongs to you. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்வது? ஆண்டவருடைய வார்த்தையின் அதிகாரம் எப்படி நமக்குள்ளே செயல்படுத்தப்படுவது? ஆபிரகாமுக்கு என்று கர்த்தர் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். அது ஆபிரகாமுக்குரியது மட்டுமல்ல. Because he cannot take the blessing of God for his own family. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது மிகவும் பெரியது. It belongs to a nation. ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் உருவாக்கி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அதிகாரத்தை கொடுத்து அந்த அதிகாரத்தை பிசாசு அவன் மேற்கொண்ட போதிலும் ஆண்டவர் இப்பொழுது ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கிறார். அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும். அந்த மனுஷனுக்கு அந்த நேரத்தில் பார்த்தால் எல்லாமே குறைவா இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து அந்த மனிதனுக்குள்ளே கர்த்தர் வைக்கிறார். அந்த ஆசீர்வாதம் என்பது ஈசாக்குக்காக மட்டுமல்ல, அது யாக்கோபுக்காக மட்டுமில்லை, ஆபிரகாமின் சந்ததியில ஆண்டவர் ஒரு பரிசுத்த ஜாதியை கர்த்தர் பெற்றெடுக்க போகிறார். அந்த புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்காக கர்த்தர் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில டெபாசிட் பண்ணுகிறார். கிறிஸ்துவினுடையவர்களானால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. ஹல்லேலூயா.